Shabash. Are you ready? Good. Take it. Follow. Raja, come here. No. Raja, in the petty Naraya Abindri, if the Kundupe in the address Mr. Johnson Nirpa, our attack. Be careful. Rather, when I get the Kagan and the Vashan Porson of Terima, Yavanamaka Krishna Goil Pakama and Araki were sold. Anger in the Koilikin in Adam Depon. Rathri Panandumani in the car and Armani Varikum Koilka the Mudirko. And the Nera to Pularidas. Put the poly Nagagala and of Nakasaki to Asal Nagagala Tundra of Matiru. காலை இல்ல 4 மணிக்கு அப்புறம் கோயில் கதவு திறக்கும். அங்க நகைகள் அடங்கிய துந்தனா இருக்கும். ஆண்டவனை வணங்கி நீ அந்த துந்தனாவை எடுத்தா உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. மனிதர்களை ஏமாத்துற அளவுக்கு தான் என் வேலை நினைச்சேன். இப்ப தெய்வத்தையே ஏமாத்த சொல்றீங்களே. செய்யற பாவங்களுக்கெல்லாம் கடைசியில அவ சன்னிதானத்துல தானே போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கிற அவ மடியிலேயே கை வச்சா. முகமத் கஜினில இருந்து முடிவுல வந்த வெள்ளக்காரன் வரைக்கும் எல்லாருமே கோயில தானே கொள்ளை அடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கெட்டா போயிட்டாங்க சாட்சிக்கு சரித்திரத்தை கொண்டு வர்றீங்க ஆனா உங்க மனசாட்சியே இழக்கறீங்க நான் இழக்கல ராதா எல்லோர் மனசுலயே அவன் தானே குடி இருக்கான் ஏதோ என் மனசுல இருந்துகிட்டு எழுறான் நகையங்கறான் இருக்கறேன் பேசோ உங்க மனசுல அப்படி சொல்லல ஆனா என் மனசுல அப்படி சொல்லல பாபு இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் என்ன வீமான் தர்மலிங்க பூபதியோட மகளா இப்படி பேசுறே ஏன் தகைக்கிற ராதா அனாதேன் வந்து சேர்ந்த உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்க ஆரம்பத்திலேயே நீ என் தலைவரோட மகன் எனக்கு நல்லா தெரியும் என்ன இந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்துக்கு என் அப்பா தர்மலிங்க பூபதி தானா தலைவர் ஆமா அவர்தான் தலைவர் ஆனா தன் மக தன்னுடைய கூட்டத்திலேயே வேலை செய்யறான்னு பாவம் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிய வைக்கிறதும் தெரியாம மறைக்கிறதும் என் கையில தான் இருக்கு பாபா அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில நான் எத்தனையோ அக்கிரமங்களை செய்திருக்கேன் இந்த கூட்டத்துக்கு காட்ட வேண்டிய விசுவாசத்துல நான் கொஞ்சமும் குறையல இதையெல்லாம் பார்த்தாவது என் அப்பாவை என்ன சந்திக்க வச்சிரு பாபு சத்தியமா சொல்றேன் இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அதுக்கு சாட்சியா கடைசி தடவையா இந்த காரியத்தை செய் அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையால இந்த பாவத்தை பண்ணிட்டான் ஆண்டவனே உன்னை மன்னிச்சிடுவார் அப்படி அவர் மன்னிக்கலன்னா அவன் ஒரு கல்லு இத்தனை காலமா செய்த பூஜைக்கு உண்டான பலனை இவ்வளவு சீக்கிரமா இழந்துட்டீங்களேப்பா குழந்தை மீராவை காப்பாத்துறதுக்காக தாய் ராதாவையே வெச்சிட்டீங்களே நீ எவரது பார்த்தனம்மா நான் அந்த அக்கிரமத்தை செஞ்சு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அழுதிருக்கவே மாட்டேன்ப்பா எந்த கண்ணீர் உங்களை அந்த பாவத்தை செய்ய தூண்டியதோ அந்த கண்ணீர் என் கண்கிழந்து வரத்துக்கு முன்னாடியே நான் விஷத்தை குடிச்சு செத்திருப்பேன்ப்பா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதேன் தெய்வம் தான் என்ன சோதனை செய்யறாரு நீயும் என்ன சோதனை செய்யறியாப்பா என் குழந்தை எனக்கு கிடைக்கணும் தான் நான் நினைச்சேன் அதுக்காக பாவத்தையே விலை கொடுத்து வாங்கிட்டீங்களே காலங்காலமா நாம காப்பாத்தி வச்சிருந்த புண்ணியத்துல கரைப்படுதுன்னா இந்த காரியம் வேண்டவே வேண்டாம்ப்பா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்ன கேட்காதீங்க காலையில் 4 மணிக்கு கோயில் கதவு திறந்த உடனே அந்த கொள்ளக்காரங்க கோயில் நகையெல்லாம் திருடிட்டு போக போறாங்க இந்த கொள்ளக்காரங்க எங்க இருந்து வர்றாங்க உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்ன எதுவும் கேட்காதீங்க என்னால எதுவுமே சொல்ல முடியாது சீக்கிரம் புறப்படுங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கோயிலுக்கு போயாங்க Thank you.
கொள்ள நடந்திருக்கு. அதுல பங்கெடுத்தவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறதா எங்க சந்தேகம். எங்க சோதனைக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில போகலாம். எல்லாரையும் சோதனை போட வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்பெக்டர், திருட யாருன்னு எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன தெரியுமா? ரிவால்வர். கான்ஸ்டபிள்ஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு சுடுவேன், யாரும் திரும்பி பார்க்காம ஓடணும். யாராவது திரும்பி பார்த்தா ரெண்டாவது குண்டு உங்க மேல பாஞ்சிடும். எஸ் ரெடி? ஒன், டூ, த்ரீ. உன்னை பார்த்ததும் உண்மையான போலீஸ் அதிகாரி நினைச்சு பயந்தே போயிட்டேன். பாபு, நீ சொன்ன பிரகாரம் அந்த பெட்டியை ஜான்சன் கிட்ட சேர்த்துட்டேன். வெரி குட். இதோ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, சேஞ்ச் பண்ணி. தேங்க் யூ ராஜா. உன்னை நான் பாஸ்கெட்டை கூட்டிட்டு போவேன். தேங்க் யூ வெரி மச். வெரி குட், வெரி குட். சபாஷ் பாபு, சபாஷ். பாத்தீங்களா பாபு செய்த காரியத்தை? நீங்களே இருக்குங்க, திங்கறதும் தூங்குறதும் என்ன தெரியும் உங்களுக்கு? செட் அப் கிளாஸஸ் போங்கடா, போங்கடா. வெரி குட். குட் ஈவினிங் பாஸ். ஹலோ, மார்வலஸ் பாபு, மார்வலஸ். இந்த வேலைக்கு நான் உனக்கு எவ்வளவு ஆபர்ச்சுகளை தரலாம்? தேங்க் யூ சார். மீட் ராஜா. ஓ, நீதானா ராஜா? ஆறு மாசமா நாம போட்டிருந்த இந்த பெரிய திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சது இந்த ராஜா தான். இவெல்லாம் இந்த காரியமே முடிச்சிருக்காரு பாஸ். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட் ராஜா. நீ இப்படியே தொடர்ந்து பல திட்டங்களை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு எங்க இடம் தருவேன் தெரியுமா? இங்க. நீ இந்த இடத்தை பிடிச்சிட்டா என்னைய பிடிச்ச மாதிரிதான். யூ ஆர் கரெக்ட் சார். சீக்கிரம் உங்களை பிடிச்சறேன். நோ 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 நோ, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை, அதனால கேன்சர் வரும். எஸ் எனக்கு முன்னால யாருமே சிகரெட் பிடிக்க கூடாது. சாரி. பாபு, குமார் செய்துட்டு இருந்த வேலையெல்லாம் இனி ராஜாவை கத்து விடு. ஓகே சார், நீங்க அனுமதி கொடுத்தா இந்த நகையெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன், புரோக்கர்களை வர சொல்றேன். நோ 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 புரோக்கர்ஸ், நோ புரோக்கர்ஸ். இந்த வியாபாரத்துல நானே நேரடியா முடிக்க போறேன். பாபு, இது நீங்க என்ன விலைக்கு போவாங்க? ஒரு கோடி ரூபாய். ஒரு கோடி? கூட எட்டு கோடி சேர்த்துக்க. ஒன்பது கோடியா? எஸ், 9 க்ரோர். வர்ற திங்கட்கிழமை உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்மக்லர்ஸ் இங்க வர போறாங்க. அமெரிக்காவில இருந்து ஆல்கோவின், இங்கிலாந்து இருந்து ரோபர்ட் கிங். அவங்க மச்சியில இந்த நகைகளை ஏலம் விட போறேன். ஒருத்தருக்கு ஒருத்தம் போட்டி போட்டு வாங்க போறாங்க. 9 க்ரோர்ஸ், 9 க்ரோர்ஸ் ராஜா, 9 க்ரோர்ஸ். என்ன பிடிச்சு இப்படி தள்ளுறத பார்த்தா என் மேல ஒரு கந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, இவ்வளவு இல்ல, இவ்வளவு கூட. பிராமிஸ், பிராமிஸ், காட் பிராமிஸ். எஸ் எஸ் எஸ். அப்ப ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன், நான் இருக்கட்டுமா, வெளியே போகட்டும், தாராளமா போலாமே. நான் போயிடுவேன். அடுத்த வீடு பாருங்க.
சொன்னா தெரியாது. போ வெளியே, இங்க யாரையும் உள்ள விட மாட்டோம். போ போ. நீ என்ன இங்க இருக்கற? நான் இங்க தான் இருக்கேன். நீ லீவு அப்ளை பண்ணல? ஆமா அப்ளை பண்ணேன். வரத லீவு சாங்ஷன் ஆகலையே? கரெக்ட்டா சொல்றீங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஜோசியம் தெரியுமா? இங்க என்ன செய்துட்டு இருக்கற? நான் டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். டியூட்டி பாத்துக்கிட்டியா? இரு இரு, திரும்ப வந்ததும் உன்னை பர்மனன்ட்டாவே டியூட்ல இருந்து எடுத்துறேன். எடு எடு. யார் பெத்த பிள்ளையோ? பைத்தியம் முடிச்சி அலையு. எடு. மிஸ்டர் பிரசாத், இந்த ரூம்ல உங்களுக்கு எல்லா சௌகரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்ட எனக்கு தெரிவிங்க. Thank you, Mr. Nair. You are welcome. Excuse me. Inspector, தர்மலிங்கத்துடைய மர்ம மாளிகையை கண்டுபிடிச்ச பிறகும் அவன் அரெஸ்ட் பண்றதுல என்ன டிலே? சார், உலகத்துல எத்தனை கடத்தல்காரர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூடிய சீக்கிரம் அங்க கூட போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆக்ஷன் எடுத்தா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். அந்த போட்டோ எல்லாம் கொடு. இந்த சிகரெட் லைட்டர் கேமரா உங்ககிட்ட எடுக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்குல்ல? Yes, yes. கள்ளக்கடத்தல் தலைவன் தர்மலிங்கம் நான்சென்ஸ். இவன் நாகலிங்கம். எஸ் எஸ், இவன் நாகலிங்கம். இவனை நான் 15 வருஷமா தேடிட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷமா இவரை பத்தின எந்த செய்தி எனக்கு கிடைக்கல. செத்துட்டதாக ரிப்போர்ட் கூட வந்தது. இவரை நேர்ல பாத்தியா? நேர்ல பார்த்தா போட்டோ எடுத்தேன். ராஜா, இவங்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. கணக்கு? எஸ், உனக்கு நினைவு இருக்காது ராஜா. அப்ப நீ சின்ன பையன். உங்க அப்பாவை ஒரு ஆள் கத்தியால குத்தி கொண்டுட்டு ஓடிட்டான். அதை பார்த்த உங்க அண்ணன் அவனை துரத்திட்டு போய் அதே கத்தியால அவனை குத்துனான். அந்த ஆள் செத்துட்டதாக நினைச்சு உங்க அண்ணன் சந்தர் பயந்து எங்கேயோ ஓடிட்டான். ஆனா அந்த ஆள் சாகல. ஆஸ்பத்திரியில இருந்தாம தனக்கு யாரோ பணம் கொடுத்து அந்த காரியத்தை செய்யிட்டுனதுனாலதான் உங்க அப்பாவை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தான். அப்படி பணம் கொடுத்து உங்க அப்பாவை கொலை செய்ய சொன்னது இந்த நாகரிகம் தான். நாகலிங்கம் தான் தர்மலிங்கமா நடிக்கிறான்னா உண்மையான தர்மலிங்கம் எங்கே?